வெல்கம் டு ஒன் ஒன் மேன் பிளாக்ஸ். இனி என்ன வீடியோனா, நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று ஒரு ஸ்ட்ரெச் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதில் வந்துட்டு நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் செயின் லூஸாக இருக்கனால வண்டியில் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்தது செயின் சைடு. அது செயின் லூஸாக இருக்கனாலே இல்லை ஸ்ப்ராக்கெட் போயிருச்சான்னு தெரில. அது போயிட்டு நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிடணும். ஏன்னா ஸ்ப்ராக்கெட் போயிருச்சுனாலும் செயின் போயிருச்சுனாலும் பெரிய ஆபத்து தான். ஸோ அது என்ன ஏதுன்ட்டு வந்துட்டு இன்றைக்கி போய் நாங்கள் போய் செக் பண்ணணும். டைம் பார்த்தீங்கன்னா இப்போயே வந்துட்டு 1:00 போகுது. ஸோ சீக்கிரம் போயிட்டு வந்துடணும், ஏன்னா 2:30 எக்ஸாம் வேறு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் சீக்கிரம் போய் பார்த்துட்டு வந்துடணும். பார்த்துட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மோட்டோ வ்ளாக் இருக்காது, ஒரு அப்சர்வேஷன் வீடியோ மாதிரி தான் இருக்கும். ஸோ மோட்டோ வ்ளாகுக்கு நம்மளுக்கு வந்துட்டு கேமரா இருக்குது, மைக் அடாப்டர் வேணும். ஸோ என்ன ப்ராப்ளம்னா, இப்போ வந்துட்டு கொரோனா சுச்சுவேஷன் போயிட்டுருக்கனால வந்துட்டு பார்த்திங்கன்னா மைக் அடாப்டர் நம்ம ஆர்டர் போட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த் ஆகுமா வரதுக்கு. ஸோ இதோட ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்துட்டு இங்கே நம்மளுக்கு லோக்கல்லையும் கிடைக்க மாட்டேங்குது ஈஸியாக. பட் ஈவன் தோ நம்ம வந்துட்டு அது ஆர்டர் போடலான்னு தான் இருக்கேன். ஸோ அது போட்டுட்டு நான் இது வந்துட்டு நார்மல் சி டைப் 2 3.5 mm ஜாக் தான். பட்டு நம் வேறு ஏதாவது ஒரு 3.5 mm ஜாக்லேருந்து ஒரு சி டைப் அந்த இதில் போட்டோம்னா, சாரி சி டைப் 2 3.5 mm போட்டோம்னா எங்கள் வந்துட்டு அது செட் ஆக மாட்டேங்குது. இதோட பிராண்டட் மட்டும்தான் அதுக்கு செட் ஆகும் போல். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஆர்டர் போட்டு அதையும் வாங்கிடுறேன். ஸோ பைக் வந்துட்டு வெளியே இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஐடியாவில் விட்டுட்டு அப்புறம் எடுத்துகிட்டு நேராக இங்கேருந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் அண்ணன் ஒருத்தர் இருக்கார், அவர் ஃபுல்லாக கேடிஎம் தான் பார்ப்பார். ஸோ அவர் கடையில் தான் போய் நம்ம செக் பண்ண போகிறோம். செக் பண்ணிட்டு செயின் ஸ்ப்ராக்கெட் போயிருச்சா இல்லை செயின் டைட் வச்சா போதுமா என்னன்றதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஓகேவா? போகலாமா? வாங்க போகலாம். கேமரா வந்துட்டு ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணியாச்சு, தெரியுதா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்புறதா பாக்கி வாங்க போகலாம். ஓ சரியான டிராஃபிக்காக இருக்குங்க, சொன்னால் பண்ண முடியாது. நான் ஒன்றும் தான் பண்ண முடியாது, அழுத்து தான். அது வண்டி என்னதான் ஒரு அழுத்தழுத்து போனாலும் நம்ம கைக்குள்ளே வருது பாருங்க, அதுதாங்க அந்த வண்டியோட அழகே. அந்த பிரேக்கிங்கு எல்லாமே கொஞ்சம் கற்றுக்கிட்டு வேகமாக ஓட்டுங்க, எடுத்தோடனே வேகமெல்லாம் ஓட்டாதீங்க. இப்போ வந்துட்டு நம்ம போயிட்டு அது செயின் லூஸாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல். ஸ்ப்ராக்கெட் ஏதோ கொஞ்சம் லைஃப் இருக்கும் இன்னும், பட் எனக்கு தெரிஞ்சு செயின் லூஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நான் உங்களுக்கு கன்னியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஷாப் பக்கத்தில் வந்தாச்சு. ஷாப்புக்கு போயிட்டு வீடியோ எடுப்பணும்னு தெரியாது, ஏன்னா கேமரா ஷை அதிகம் இல்லை, நம்ம இப்போ தானே ஸ்டார்டிங்கு. ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு அவர் பண்ணுற வேலையெல்லாம் என்ன ஏதுன்ட்டு வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு பின்னாடி வந்து சொல்கிறேன், அப்புறமேட்டு வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஷாப்கிட்ட வந்துட்டோம், நான் போயிட்டு வண்டியை கொடுத்துட்டு ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கன்னியூ பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க ஐஸ், வண்டியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா செயின் லூஸாக இருக்குது, அப்புறமேட்டு ஸ்பாக்கெட்டில் ஒரு இடத்துல நல்லாவே தேஞ்சிருக்குன்னாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு ஸ்பாக்கெட் மாற்ற சொல்லியிருக்காரு. ஸோ செயின் வந்துட்டு இப்போதைக்கு நாங்கள் டைட்டு மட்டும்தான் வச்சுருக்கோம், வேறு எந்த பெரிய வேலையும் நாங்கள் செய்யலை. ஏன்னா இப்போதைக்கு செயின் டைட் வச்சா போதும், இன்னும் 2000 கிலோமீட்டர் இருக்குது சர்வீஸ்க்குன்னு. எப்படி இருந்தாலும் ஒரு 1000 கிலோமீட்டருக்கு முன்னாடியே சர்வீஸ் விட்ருவேன். அவ்வளோங்க ஐஸ், பாலத்து மேலே ஏறியாச்சு, இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரெச்சு தான் வீட்டுக்கு. ஸோ நான் உங்களுக்கு வீட்டுக்கிட்ட போயிட்டு முன்னாடி போயிட்டு கொஞ்சம் கன்னி பண்ணுறேன் பையன்.